உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகணுமா, நான் சொல்கிற ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க, உடனே சக்ஸஸ் ஆகும், கிராண்ட் ஆகிடும். கோல்டன் சான்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் பரிகார ஜோதிடர் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியான வணக்கங்கள். உங்களோட காதல் சக்ஸஸ் ஆகணுமா, காதலை சொல்ல தயக்கம் இருக்கா, நான் சொல்கிற பொருளை சாப்பிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுங்க, காதல் உடனே சக்ஸஸ் ஆகும், தயக்கம் இல்லாமல் காதலை சொல்லுவீங்க. ஒரு ஜாதக கட்டம் பார்த்துருப்பீங்க, லக்னம்னு குறிச்சிருப்பாங்க, அது முதலிடம். அதுலேருந்து ஐந்தாம் இடம் காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம், ஏழாம் இடம் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம், மூன்றாம் இடம் தன்னை விட மூத்த பெண்களை குறித்து மூத்த ஆண்களுக்கு உள்ள தவறான காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம், பதினோராம் இடம்ங்கிறது இளையவர்களிடத்தில் ஏற்படுற காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம். இப்போ ஏழாம் அதிபதி ஐந்துக்கு போனாலோ ஐந்தாம் அதிபதி ஏழுக்கு வந்தாலோ அவர்களோட சுக்கிரனும் சந்திரனும் கூடவே ராகுவும் இருந்தால் அவர்கள் காதல் மிகவும் பயப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு குரு பார்வை இருந்ததுன்னு வைங்களேன் ஜாதகத்தில், அந்த காதல் சக்ஸஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம் ராகு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுன்னு, மனசை குறிக்கிற கிரகம் சந்திரன், மனக்காரகன்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரனும் ராகுவும் சேர்ந்தா ரொம்ப துணிச்சலாக போல்டாக இருப்பான். அப்படிப்பட்ட நிலைமையில் காதலை சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் சில பேர் இதயம் படம்னு ஒரு படம் வந்தது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இதயமே இதயமேன்னு சொல்லிட்டு முரளி பாடிக்கிட்டு கடைசி வரைக்கும் தங்களவோ சொல்ல மாட்டார், ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்த அளவுக்கு போயிடுவார். என்ன காரணம்னா சொல்ல தயக்கம், என்றைக்குமே தயக்கம் இல்லாதவன் தான் ஜெயிப்பான். மனக்காரகன் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் தயங்குவான். இப்போ அதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம், தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த தயிர் வடையை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க, அதை முடிச்சுட்டு உங்கள் காதலை சொல்ல போங்க, அழகாக காதல் செட் ஆகும். இது மாத்திரமா இன்னொரு உணவு பதார்த்தம் இருக்குது சார், ஸ்வீட்டு கடையில் போங்க, பாசந்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பாசந்தியை வாங்கி உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க, யார்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, உடனே சக்ஸஸ் ஆகிடும் சார். ஏன்னா சபாசந்திங்கிறது சுக்கரனோட காரகத்துவம் உள்ளது, அதை வாங்கி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உடனடி எஃபெக்ட் தெரியும். இந்த பரிகாரம் இல்லாமல் இன்னொரு ஒரு சிறிய எளிய முறை ஒன்று சொல்கிறேன். சுக்கரன் நல்லா இல்லை சார், என் ஜாதகத்தில் கெட்டு போச்சு, ஜோசியரை பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே 1 கிராம் வெள்ளியை வாங்கிங்க, நைட்டு படுக்க போகும்போது தலையாணியை கீழே வச்சுருங்க, காலையில் ஓடுற தண்ணியில் கொண்டு போய் அதை விட்டுருங்க, உங்களுக்கு சுக்கரன் நல்லாயிடுவாப்புல. 1-3 வாரத்தில் மீதி உளுந்து வடையை தயிர் வடையை சாப்பிடுங்க, பாசந்தியை கொடுங்க, சக்ஸஸ் ஆகும் சார். இன்னொரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன், நிறைய இருக்குது காதல் சக்ஸஸுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட் இருப்பார், அவருக்கு ஒரு சென்ட் பாட்டில் வாங்கி கொடுங்க, முடிஞ்சால் ரோஜா மல்லிகை இந்த ஃப்ளேவர் வர மாதிரி அத்தர்னு கடையில் விற்கும். சென்ட் பாட்டில்னால் 500-1000 எங்கே சார் போகணும்னு கேட்காதிங்க, 50 ரூபாயில் அத்தர்னு ஒரு இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் விற்கும், அந்த அத்தரை வாங்கி கொடுங்க, அதுவாட கமகமன் இருக்கும், உங்கள் காதலும் அதே போல் கமகம கமகமன்னு வந்துக்கிட்டே இருக்கும்.